வருங்கால டாக்டர்களே, நீட் பயாலஜி வகுப்பில் இரண்டாவது நாள் கேட்கப்பட்ட 50 கேள்விகளுக்கான விடை 51வது கேள்வியிலிருந்து 100 கேள்வி வரைக்கான சரியான விடை இப்பொழுது உங்கள் கண் முன்னால். கேள்வி எண் 51, சரியான விடை 4. கேள்வி எண் 52, சரியான விடை 2. கேள்வி எண் 53, அதற்கும் சரியான விடை 2. கேள்வி எண் 54, அதற்கும் சரியான விடை 2. 55, சரியான விடை மீண்டும் 2. கேள்வி எண் 56, சரியான விடை 3. கேள்வி எண் 57, சரியான விடை 4. கேள்வி எண் 58, சரியான விடை 4. 59, சரியான விடை 4. 60, சரியான விடை 3. கேள்வி எண் 61, சரியான விடை 2. கேள்வி எண் 62, சரியான விடை 3. கேள்வி எண் 63, சரியான விடை 2. கேள்வி எண் 64, சரியான விடை 2. கேள்வி எண் 65, சரியான விடை 1. கேள்வி எண் 66, சரியான விடை 4. கேள்வி எண் 67, சரியான விடை 4. கேள்வி எண் 68, சரியான விடை 4. கேள்வி எண் 69, சரியான விடை 3. கேள்வி எண் 70, சரியான விடை 1. கேள்வி எண் 71, சரியான விடை 2. கேள்வி எண் 72, சரியான விடை 4. கேள்வி எண் 73, சரியான விடை 4. கேள்வி எண் 74, சரியான விடை 1. கேள்வி எண் 75, சரியான விடை 1. கேள்வி எண் 76, சரியான விடை 4. கேள்வி எண் 77, சரியான விடை 2. கேள்வி எண் 78, சரியான விடை 4. கேள்வி எண் 79, சரியான விடை 4. கேள்வி எண் 80, சரியான விடை 1. கேள்வி எண் 81, சரியான விடை 1. கேள்வி எண் 82, சரியான விடை 3. கேள்வி எண் 83, அதற்கும் சரியான விடை 3. கேள்வி எண் 84, சரியான விடை 3. கேள்வி எண் 85, சரியான விடை 3. விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள். கேள்வி எண் 86, சரியான விடை 4. கேள்வி எண் 87, சரியான விடை 1. கேள்வி எண் 88, சரியான விடை 4. கேள்வி எண் 89, சரியான விடை 2. கேள்வி எண் 90, சரியான விடை 4. கேள்வி எண் 91, சரியான விடை 3. கேள்வி எண் 92, சரியான விடை 4. கேள்வி எண் 93, சரியான விடை 1. கேள்வி எண் 94, சரியான விடை 1. கேள்வி எண் 95, சரியான விடை 1.
கேள்வி எண் 96 சரியான விடை 1 கேள்வி எண் 97 சரியான விடை 4 கேள்வி எண் 98 சரியான விடை 1 கேள்வி எண் 99 சரியான விடை 3 கேள்வி எண் 100 சரியான விடை 1 இரண்டாவது வகுப்பில் கொடுக்கப்பட்ட 50 கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்த்தீர்கள் 200க்கு 200 மதிப்பெண்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மதிப்பெண்கள் ஒவ்வொரு விடைக்கும் 50 கேள்விகளுக்கு 200 மதிப்பெண்கள் 200க்கு 200 நீங்கள் பெற்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் டாக்டர் தான் குறைவாக இருந்தால் 180க்கு விட குறைவாக இருந்தால் முயற்சி சிறிது தேவை 100ஐ விட மிகவும் குறைவாக இருந்தால் சோர்ந்து விடாதீர்கள் உங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும் வினாக்களையும் விடைகளையும் மீண்டும் ஓரிரு முறை நன்றாக கவனியுங்கள் காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் எது சரியான விடை எது தவறான விடை என்ன தவறு செய்தீர்கள் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் முயற்சி செய்யுங்கள் 200க்கு 200 வந்து ஆக வேண்டும் அதுவரை முயற்சி செய்யுங்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் பயாலஜியில் கேட்கப்படும் 90 கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் சரியாக எழுதிவிட்டாலேயே உங்கள் கையில் 360 மதிப்பெண்கள் 50% மதிப்பெண்கள் உங்கள் கையில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி விரைவில் இதேபோல் செய்வதாக திட்டமிட்டிருக்கிறோம் அதன் மூலம் உங்கள் மதிப்பெண் இன்னும் கூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கடினமாக உழைத்தால் 600 நீங்கள் ஈஸியாக தாண்டிவிடலாம் 600 தாண்டுவது என்பது கடினமாக இருக்காது அதைவிட அதிகமாகவும் பெற முடியும் ஆகவே இதை முதலில் பயாலஜியை முதலில் சரி செய்து கொள்ளுங்கள் 360 மதிப்பெண்களும் எனக்கு வர வேண்டும் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காக கடினமாக உழைங்கள் நீங்கள் பயாலஜியில் 360 மதிப்பெண்களும் மற்ற இரண்டில் சேர்த்து 600 மதிப்பெண்களை தாண்டுவதற்கு எங்களால் முடிந்த உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் எந்த டீச்சிங் சென்டருக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது வீட்டில் இருந்தபடியே எதையும் செலவு செய்யாமலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் உங்கள் ஆசை கனவு நிறைவேறும் அதற்கு உங்களுடைய முயற்சி தான் முக்கியம் முயற்சி செய்யுங்கள் வெற்றி அடையுங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேற்கொண்டு நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு தன்னிச்சையாக வந்து சேரும் நீங்கள் பயனடையலாம் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் வாழ்த்துக்கள்